டர்மரிக் வழங்கும் தலையணை பூக்கள். நீ சொன்னதை தவிர வேற ஒண்ணும் பெருசா இல்லையம்மா. குழந்தைக்கு சொல்லுமா, வேற ஒண்ணும் பெருசா இல்லையே. எனக்கு பயமா இருக்குதுமா? இல்ல மாமா, எதுவும் இல்ல. ஏற்கனவே நீ உனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்ன உடனே எனக்கு கை ஓடல, கால் ஓடல, ரொம்ப பயமா இருக்குது. வீட்டுல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேற இருக்கு. இதை கேட்டவொடனே எனக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுமா. அதனாலதான் இவ்வளவு ஆதங்கமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் பேரை எப்போ வருவான் எப்போ வருவான் ரொம்ப ஆவலா இருக்கிறம்மா. என் பேரை வந்ததும் அவனை எப்படியெல்லாம் கொஞ்சலாம், அவனுக்கு எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டலாம்னு சொல்லி எவ்வளோ மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். அதனால தான் அவனுக்கு ஏதாவது சீரியஸாக வந்துருச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுமா. இல்லைம்மா, அவனுக்கு ஒன்றும் இல்லை. வேணா ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை போய் பார்க்கலாமா? இல்லைம்மா, சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க மாமா. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. இல்லம்மா, உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில பாக்குறதுல திருப்தி இல்லைன்னு சொல்லு. பெரிய ஆஸ்பத்திரியா பெரிய டாக்டர் கிட்ட போவோம். இல்ல அதெல்லாம் வேண்டாம் மாமா. நீ சொன்ன சரிதாம்மா. கற்பனா, மாமா இந்த மாமா கிட்ட ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குன்னா கவலைப்பட போறாருன்னு சொல்லாம இருக்கியா? அப்படி ஒண்ணும் இல்லையம்மா. எதுவா இருந்தாலும் ஒழிக்காம மறைக்காம சொல்லிடுமா. அப்படி ஏதோ இல்ல. இல்ல இல்ல மாமா, எதுவும் இல்ல. எனக்கும் எனக்கும் அந்த கவலைதான்மா. உண்மையை சொல்லும்னா எனக்கு மூணு பசங்க பிறந்தப்போ எனக்கு இருந்த ஆனந்தத்தை விட இப்போ வரப்போகிற பேர குழந்தைய நினைச்சாம இன்னும் ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் பேரை வந்துட்டேன்னா போதும், நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆனந்தமாக இருப்பேன். நேரம் போகிறதே தெரியாமல் என் பேரனோட எப்போ விளையாடிக்கிட்டே இருப்பேன். ஒரு வாரிசுங்கிறது வெறும் சாதாரண பிறப்பு இல்லைம்மா. ஒரு குடும்பத்தோட மொத்த சந்தோஷம், மொத்த நிம்மதி. அதனால தான் அவன் குழந்தைக்கு ஒன்று நீ சொன்ன உடனே எனக்கு தாங்கலை. தயவு செய்து என் பேரனை நல்லா பார்த்துக்கம்மா. மாமா, கல்பனா மாமாவே கையெடுத்து கும்பிடுறாரு. அப்போ உண்மை சொல்லாம ஏமாத்துறீங்க. என்ன மாமா, நீங்க போய் என்ன கையெடுத்து கும்பிடுறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, என் பேர குழந்தை மேல எனக்கு அவ்வளவு பாசம், அதனால தான் அது, வேற ஒண்ணும் இல்லை. புரியுது மாமா, குழந்தைக்கு எதுவும் இல்ல, எதுவும் ஆகவும் ஆகாது. சின்ன பிரச்சனை தான், கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சரிம்மா, நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க மாமா. நீ சொல்றது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. சரிம்மா, உன் உடம்ப பத்திரமா பாத்துக்குமா. நீ ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் நல்லா இருக்கும். சரியா? சரிங்க மாமா. சரிம்மா, அனாவசியமா எழுது, கலவரம் எல்லாம் படாத, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரியா? ரெஸ்ட் எடுத்து. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, இவ்வளவு கேட்டோம், நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டேனே. Thank you.
கமின். ஓ ஓமணி, எந்த அள்ளிய தேவசமாயி குட்டி நோக்கில்ல? ஒண்ணும் கொஞ்சம் நிறைய வேலை அதான். வள்ளிய வேலை, பஞ்சாயத்தை பார்க்க மட்டும் டைம் உண்டு இல்ல? சொல்லிட்டான் அந்த ஓட்டவாயி. ஓட்டவாயிலாம் சொல்ல பக்ஷி எனக்கு எல்லாம் அறியும். தோசை நன்னாயிட்டு உண்டு, ஒரு தோசை சாப்பிடு. இல்ல இல்ல வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஹாய் வேதா. ஹே மஞ்சு, இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? இல்ல வேதா, கொஞ்சம் வேலை, அத வர முடியல. சரி, நீ ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிடு. ஓ, எனக்கும் கொடுப்பியா? நான் கூட சாருக்கு மட்டும் ஸ்பெஷலோ நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. நாகராஜ், என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். நான் தெரியும். பஞ்சு கிட்ட சொல்லி அந்த மைய உங்ககிட்ட கொடுக்க சொன்னதே நான் தான். என்ன மை வர்க் அவுட் ஆகுதா? என்ன மை? உன்னை தாண்டி கேக்குறேன், என்ன மையி? மையா அப்படின்னா என்ன? ஏய், இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மைய பத்தி தான் கேட்டேன். நாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசலையே. இல்ல, பொய் சொல்லாத மஞ்சு. இல்ல வேதா, பொய் சொல்ற. அது என்ன மைனு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல போறியா இல்லையா? இல்ல வேதா, வசிய மைன எங்களுக்கு கிடைச்சது, அத ஒருத்தவங்க மேல மூணு நாள் தொடர்ந்து தடவுனா அவங்க நம்ம மேல ரொம்ப பைத்தியம் ஆயிடுவாங்க. நீயும் ரொம்ப நாளா நாகராஜ் கிட்ட பேசுறது இல்லையா? அதான் உனக்கும் இந்திரியா முதல்ல. இல்லவேதா, நான் நீ பேசாத எந்திரின்னு சொன்ன. பொண்ணுங்கன்னா நீங்க மயக்க விளையாடுற போக பொருள்னு நினைச்சிட்டீங்களா? இல்லவேதாஜி, ஆக்சுவலா என்ன நடந்து? பேசாத. இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்க, கடைசியா இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசவே தைரியம் இல்லாத கோழைங்க. நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனாலும் அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு வெறியோடு சுத்துறவனுங்க. இவனுங்கெல்லாம் பண்ற வேலை இது. கடைசியா நீ அந்த கேட்டகரியில சேர்ந்துட்டல. நீயெல்லாம் நம்பி எப்படியா ஒரு பொம்பளை சுதந்திரமா இந்த வீட்டுல இருக்க முடியும்? இந்த கருமத்தை தான் அன்னைக்கு நெஞ்சு சலுக்கி டாக்டர் கொடுத்த மருந்துன்னு வாய்க்கு சம்ம போய் சொன்னியா? வெக்கமா இல்ல? உருப்படியா எந்த வேலை வெட்டிக்கு போறதுக்கு துப்பு இல்ல. தின்னுட்டு தின்னுட்டு வெட்டியா ஊற சுத்த வேண்டியது. கேவலமான விஷயத்த கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பண்ண வேண்டியது. எப்படியா எப்படி உன்னால அசிங்கமே இல்லாம நடமாட முடியுது? உன்னாலதான் கண்டவங்க எல்லாம் என்ன அப்படி பேசுறாங்க. நீ ஒழுங்கா இருந்திருந்தா என்ன திட்டத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் தைரியம் வருமா? வேலை வெட்டிக்கு போகாம வெட்டிய வீட்டிலே இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வருது. உருப்படியா ஒரு வேலைக்கு போனா உனக்கு மரியாதை கொடுப்பாங்க,
உன்னோட பொண்டாட்டினே எனக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அப்படி இல்லனா உன்னோட சேர்த்து என்னையும் ஓசி சோறுன்னு சொல்லுவாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் பெத்தவங்க காசுல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு வெக்கப்படணும். அன்னைக்கு அவ அப்படியெல்லாம் பேசினத கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு வேலை வீட்டுக்கும் போகாம இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சனா நீ எல்லாம் என்னைய ஆம்பள. வேதா ப்ளீஸ். மஞ்சு நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. உன் பிறந்த நாளைக்கு உனக்கு ஒரு சட்டை வாங்கறதுக்கு துப்பு இல்ல. உன்னெல்லாம் நம்பி எந்த பொண்ணியா குடும்பம் நடத்துவா? திரும்ப திரும்ப இதே மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை நீ பண்ணி உன் மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் கெடுத்துக்கிற. பேசாத, உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணு பொண்ணு அவ முன்னாடி என்னமோ இப்பதான் திட்டு வாங்குற மாதிரி பெருசா ஃபீல் பண்றான். வழக்கமா நடக்கிறது தானே அனிதா பொண்ணு மச்சி, அனிதா பொண்ணு என்ன கேள்வி கேக்குமான்னு கை கை ஊத்திட்டாங்க மச்சி. தப்புதான் மாப்பிள்ள, குடிக்க விட மாட்டான் போல இருக்க. நான் தப்பே? ஆமாண்டா, குடிக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்றியே, இது தப்புதான். சொன்னா கேட்க வாப்புற. ஏன் இல்ல மாப்பிள, வேதாஜி பேசினது தப்புதான்னு சொல்றேன். ஏய், வேதாஜி பேச தப்புன்னு சொன்னா அப்புறம் அச்சு வாயில வச்சிருவேன். வேதாஜி மேல தப்பு கிடையாது, அவங்க பேசுறது நியாயம். இப்ப என்னதான்டா சொல்ல வர, உயிரை வாங்குறானே. வீட்டுக்கு வந்த மூணாவது மருமவ ரெண்டாவது மருமவளை பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை கேளாமா? கேட்க கூடாது. சரி மாப்பிள, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்ற? என்ன முடிவு? நான் வேலைக்கு போறேன். உண்மையை சொன்னா அடிப்பானோ? இல்ல மாப்பிள, சரக்குல தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்திட்ட போட்டிருக்கு, அதான் பொறையேறிடுச்சு. ஏய் டேய் டேய் டக்கால்ட்டு, நீலாம் இன்னத்த வேலைக்கு போய் கிளிய போற அப்படி தானே கேற, புரியுதுரா? அப்படிலாம் இல்ல மாப்பிள, நீ சொல்லு. நாத்த சொன்ன ஒண்ணு இல்ல மச்சி, நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு நேரம் வேதாஜியன் போயிட்டு போறோம். ஐ எம் ஆல்சோ த வர்க்கிங் ஐ எம் ஏ வர்க்கிங் மெம்பர்னு கெத்தன்னு பாராட்டணும். அதிக வேலைக்கு போகணும், அவ்வளோதான். குடிச்சிட்டு பேசுறேன், தெளிஞ்சதும் மறந்துடுவான். இப்படியே கண்டினியூ பண்ணுவான். நான் இல்லை, நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு அப்படியே பூரிச்சு போயிட்டேன். மாப்பிள்ள ஒழுங்கா சொல்லு. சொன்னா திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன்,
சொல்லு. இல்ல மாப்பிள, நம்மளா என்னைக்குடா வேலைக்கு போயிருக்கோம்? ஏதோ போதையில சொல்ற, தெளிஞ்சது விட்டுருவேனு பார்த்தா நீ அடிக்கு ஒரு தடவை சொன்னதே இல்ல சொல்லிக்கிட்டு இருக்க. சீரியஸா பேச நீ காவடி பண்ணிட்ட, அப்படியே அடிச்சு வாயில பார்த்தியா? அடிக்கு வர பாத்தியா? சரி அடியில குடி. சரி மாப்பிள, வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டா. என்ன வேலைக்கு போலான்னு இருக்க? இனிமேதான் யோசிக்கணுமா? அது சரி. சரி, மாசம் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? நாம ஜாஸ்தியில அவனு எதிர்பார்க்கல மச்சி. ஒரு 1,00,000 இருந்தா போதும். என்னது, 1,00,000? ஏன் மாப்பிள, நீ நிதானத்தோட தான் பேசுறியா? ஏண்டா, 1,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா தெரியும்? இல்ல எனக்கு தான் என்ன தெரியும்? ஒரு வேலையும் தெரியாது. இங்க மாசம் 10,000 சம்பாதிக்கிறதுக்குள்ளயே கண்ணு முழியெல்லாம் பிதுங்கி வெளியில வருது. இவருக்கு மாசம் 1,00,000 வேணுமாமே. 1,00,000? ஏய் போடி, எல்லாத்துல எனக்கு ஒரு வேலை வேணும், மாசம் 1,00,000 சம்பளம் வேணும், அவ்வளவுதான். மேட்டர் நீட். ஐயோ முருகா, இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா? ஐயோ பாக்குறேன், 1,00,000 வேலைக்கு நான் எங்கடா போவேன்? சொல்லலன்னா எப்படியும் விட மாட்டான். ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆவோம். கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு மாப்பிள, மாசம் 1,00,000 சம்பளத்துக்கான வேலை கிடைச்சிருச்சு மாப்பிள. ஆமா, வேலை இந்த ஐடின்னு சொல்றாங்கல்ல, அங்கேயே நம்ம போய் வேலைக்கு தரக்கூடாது. நல்லா அப்படி டீப் டாப்பா டையெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு வேலைக்கு தரப்படுவையா? மாசம் 1,00,000 சம்பளம் கொடுப்பாங்க எப்படி அப்படின்ற? ஓகே, ஆனா வாணா மச்சி. ஏன் வாணா மச்சி? அங்கெல்லாம் போனா 8 மணி நேரம் உக்காந்தே வேலை பார்க்கணுமா மச்சி? மச்சி உக்காரத்துல கட்டி வந்துடும் மச்சி. அது பேர் ஃபைல்ஸ் வந்துடும். அதெல்லாம் வேணாம் மச்சி. அது மட்டும் இல்லை மச்சி, அதை மாதிரி டென்ஷன் வேலை மனதைரியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நடிக்க போன நடுவுல இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட் கரெக்டர் அமெரிக்கன் மாப்பிள இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? சொல்ற பின்னடா, எந்த வேலை சொன்னாலும் அதுல ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே, அப்புறம் நான் எந்த வேலையை தான் சொல்றது மச்சி? நம்மளுக்கு செத்துற மாதிரி ஒரு வேலை சொல்லு மச்சி. நண்பன் பண்ண மாட்டியாரா? பண்றேன். இரு, யோசிச்சு தொலைக்கிறேன். வரலாம் வரலாம் வா, ஐடியாவா? வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, ஐடியாவா? வரலாம் வா. மாப்பிள வந்துருச்சு. சீ போயிட்டு வா. சீ, அது இல்ல மாப்பிள, ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா மாப்பிள? அரசியல். சரி போட்டு வரும். கண்டிப்பா சரியா வரும் மாப்பிள. இன்னைக்கு தேதியில அரசியல் மாதிரி ஒரு ஈஸியான வேலை எதுவுமே இல்ல. பணமும் அதிகமா கொட்டும். ஒர்க் அவுட் ஆகுன்றியா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் மாப்பிள. முதல்ல வார்டு கவுன்சிலரா நிக்கிறோம், அதுல ஜெயிச்சு அடுத்து எம்எல்ஏ ஆகுறோம், அதுக்கப்புறம் அதுல ஜெயிச்சு எம்பி ஆகுறோம். அப்படியே எம்பி 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 அப்படியே டெல்லிக்கு போயிடுறோம். திரும்ப மட்டும் சாணிக்குள்ள இருக்க, சுட சுட அடிச்சுட்டாங்க.
என்ன மச்சி போஸ்ட் வச்ச ஸ்பீட்ல உடனே சாணி அடிக்கிறாங்களோ? தெரியலையே, தேர்தல்ல நின்னா செருப்படி கன்ஃபார்ம்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க போல இருக்கு. மச்சி போஸ்டர்ல சாணி அடிக்கிறாங்க, நேர்ல மாட்டினா டப்பா கீஜி டார் ஆயிடும். எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா பதிலுக்கு ரிட்டன் நான் ஒரு உதவி செய்வேன். என்ன உதவி? இந்த பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்ட்? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாஸ். தேங்க் யூ. ஆக்சுவலி நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கான்ட்ராக்டர். கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஆள் சப்ளை பண்றது எல்லாமே நான் தான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு பேருக்கு வேலை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. திங்க் பண்ணி நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. உன்னை எப்படி நாங்க நம்புறது பாஸ் நம்புங்க பாஸ். உண்மையிலேயே நான் ஒரு ஜாப் கான்ட்ராக்டர். நான் உங்களுக்கு வேலை வாங்கி தருவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நாளைக்கு காலைல இதே எடுத்துக்குவாங்க. நான் சொல்றத நம்புங்க பாஸ். நாளைக்கு காலையில உங்களை கூட்டு போய் வேலையில ஜாயின் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கவர்மெண்ட் ஜாப் பாஸ், ரொம்ப யோசிக்காதீங்க. என்ன மாப்பிள்ள, இவனை நம்பலாமா? மச்சி நம்பிதான் பாப்போம். ஏதாவது டகால்ட்டி காட்டினா நிக்க வச்சு மாப்பிள்ள எப்படியும் மாசம் 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் இருக்குல்ல? ஏ லூசு, சம்பளத்தை விடு மச்சி, கில்மா கிம்பளம் ஜாஸ்தி, அதுல செட்டில் ஆயிடலாம். மாப்பிள்ள கிம்பளம் தான் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க தயங்க மாட்டாங்கல்ல. கவுண்ட் மாப்பிள்ளைக்கு தனி மவுசு மச்சி. ஐயா ஜாலி, அப்ப மஞ்சு எனக்கு தான். நான் கூட நல்லா சம்பாதிச்சு வேதாஜிக்கு போடுவேன். கிஃப்ட் எல்லாம் வாங்கி குத்து விட நல்ல பேர் வாங்கிடுவேன். சூப்பர் மாப்பிள்ள.